அனைவருக்கும் வணக்கம். விண்தமிழ் மூலம் இனிமையான தமிழ் இலக்கணத்தை எளிமையான முறையில் கற்கலாம் வாருங்கள். இந்த பகுதியில் வல்லின மிகுமிடங்களின் தொடர்ச்சியாக அகர ஈற்று வினையச்சத்தின் பின் வரக்கூடிய வல்லினம் மிகும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வினைனா என்ன, வினை எச்சம்னா என்னன்னு ஒரு வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம். அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ஓகேங்களா? வினை அப்படின்றது என்னென்னா ஒரு செயல். எச்சம் அப்படின்னா என்ன பொருள் தருதுன்னா முடிவுறாத. அப்போ வினையெச்சம் அப்படின்னும் போது முடிவுறாத ஒரு செயல். இப்போ முடிவுறாத செயலை தொடர்ந்து வரக்கூடிய வல்லின எழுத்துக்கள் மிகுந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி இருக்கணும், அகரம் வந்து ஈராக கொண்டிருக்கணும், அதாவது அகரம் வந்து அந்த சொல்லின் கடைசியாக வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாருங்க, தேட கூட்டல் சொன்னான். இதுல தேட அப்படின்றதுல இந்த இட்டாவை வந்து இட்டு கூட்டல் அ, தேட அப்படின்றது ஒரு வினை, ஓகேங்களா? தேடுதல் அப்படின்ற ஒரு செயல் நம்ம அங்கே செய்கிறோம். இப்போ தேட, டேல வந்து இட்டு கூட்டல் ஆ இருக்கு. அப்போ அகரம் வந்து இங்கே ஈராக வந்திருக்கு, கடைசியாக இருக்கு. அகர ஈற்றுக்கு பின்னாடி வரக்கூடிய இந்த வல்லினம் சாவரு செயலியா, வல்லின எழுத்து. அப்போ வல்லினம் வரும்போது அந்த ஒற்று வந்து இங்கே மிகுந்து வந்திருக்கிறது. தேட சொன்னான், தேட கூட்டல் சொன்னான், தேட சொன்னான். அடுத்து பாருங்க, படிக்க கூட்டல் சென்றான். இந்த கால என்ன இருக்கு, இக்கு கூட்டல் ஆ. இப்போ க, இப்போ இதுலயும் பார்த்தீங்கன்னா அகரம் வந்து ஈராக வந்திருக்கு, கடைசியாக வந்திருக்கு. அப்போ படிக்க கூட்டல் சென்றான், படிக்க சென்றான், ஓகேங்களா? இப்போ அகர ஈற்று வினையச்சத்தின் பின் வரக்கூடிய வல்லினம் மிகுந்து வருது. இன்னொன்று விதி என்னன்னா, அதே மாதிரி இகர ஈற்று வினையச்சத்தின் பின் வல்லினம் மிகும். இப்போ இகரம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அகரம் வந்து ஈராக வந்தது, கடைசியாக வந்தது, ஓகேங்களா? இப்போ இதில் வந்து இகரம் வந்து கடைசியாக வருது. இப்போ பாருங்கள், இதில் அதில் தேடச் சென்றான், இதில் வந்து தேடி சென்றான். இப்போ டி இருக்கும் போது இட்டு கூட்டல் ஈ வரும்போது இங்கே வந்து டி வருது. அப்போ ஈ வந்து இங்கே கடைசியாக இந்த எழுத்துல இருக்குது. தேடி சொல்லும்போது ஈ சவுண்டு நமக்கு இங்கே வருது, தேடி. இப்போ இகர இங்கேருந்து ஈராக இருக்குது, கடைசியாக இருக்குது. சென்றான் அப்படின்னும் போது அங்கே வல்லினம் முதல் எழுத்தா வந்திருக்கு. அப்போ தேடி கூட்டல் சென்றான், தேடி சென்றான். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, எழுதி கூட்டல் பார்த்தான், எழுதி பார்த்தான். இதுல ஈ சவுண்ட் வரும்பொழுது நமக்கு வல்லினம் வந்துன்னா அந்த வல்லினம் மிகுந்து வரும், எழுதி பார்த்தான், ஓகேங்களா? இப்போ அகர ஈற்று வினையச்சத்தின் பின் வல்லினம் வரும்போது அந்த வல்லூற்று வந்து மிகுந்து வருது. இகர ஈற்று வினையச்சத்தின் பின் வரும்போதும் அந்த வல்லூற்று வந்து மிகுந்து வருது, ஓகேங்களா? இந்த பகுதி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். வினை மற்றும் வினையச்சத்துக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் அதை பார்த்து தெளிவாக புரிஞ்சுக்கலாம். நன்றி.